குருபிரம்மா குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மய ஸ்ரீ குருமே நமக கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ சோபகிருது வருடம் ஆணி மாதம் இருபதாம் தேதி புதன்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திருகணித பஞ்சாங்கப்படி சூரியோதயம் ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடத்துக்கு திதி இன்று பிற்பகல் ஒரு மணி பதினேழு நிமிடம் வரை துவிதியை பின்பு திருதியை நட்சத்திரம் காலை எட்டு மணி ஐம்பது நிமிடம் வரை உத்ராடம் பின்பு திருவோணம் நாம யோகம் இன்று காலை பதினோரு மணி எட்டு நிமிடம் வரை வைதுருதி பின்பு விஷ்காம்பம் கரணம் பிற்பகல் ஒரு மணி பதினேழு நிமிடம் வரை கரணம் பின்பு வணிசை கரணம் அமிர்தாதி யோகம் இன்று அமிர்த யோகம் சித்த யோகம் இரண்டும் இருக்கு நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை குளிகை பகல் பத்து முப்பதுல இருந்து பனிரெண்டு மணி வரை சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை வாரசூல வடக்கு பரிகாரம் பால் சந்திராசிரம நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திர சந்திராசிரமம் இன்றைய தினம் புதன்கிழமையோடு இணைந்து திருவோண நட்சத்திரம் வருகிறது திருவோணம் பெருமாளுடைய ஒரு நட்சத்திரம் புதன்கிழமை அப்படின்னு சொன்னால் மகாவிஷ்ணுனுடைய ஒரு நாள் இரண்டும் இணைந்து வருவதால் இன்று பெருமாள் வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு ரொம்ப சிறப்பை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கு நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு சில பேருக்கு வந்து இப்ப வந்து ஏழரை நாள் சனி நடக்குது கண்டகச்சனி கல அதே மாதிரி வந்து அஷ்டம சனி ஜென்ம சனி விரயச்சனி சனி மகா திசை இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சில பயம் இருக்கும் என்ன பயம் இருக்கும் விரயங்கள் ஆகும் அதே மாதிரி சில பேருக்கு வந்து கண்டங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அந்த மாதிரி இருக்கிறவங்க மரண பயம் நீங்க நோய் வாட்டக்கூடிய ஏன்னா சனி நாளே முதல்ல நமக்கு வர்றது நோய் தான் உடல்ல நிறைய அதிகபட்சமா நோய் வரும் மருத்துவ செலவு ஏற்படும் எல்லாம் இருக்கும் அப்ப அந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன மந்திரங்கள் சொன்னால் நோயின்றி வாழலாம் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்க்கலாம் மிதுன லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும் கடகத்தில் சுக்கர பகவான் சிம்மத்தில் அங்காரக பகவான் கண்ணியில் மாந்தி துலாத்தில் கேது பகவான் மகரத்தில் சந்திர பகவானும் அதே மாதிரி கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்க மேஷத்தில் குருவும் ராகு பகவானும் இணைந்து இருக்கிறார்கள் இன்றைய தினம் பன்னெண்டு ராசிக்காரர்களும் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடும் அதே மாதிரி புத பகவான் வழிபாடு செய்யுங்க இன்னைக்கு ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா எல்லாத்தையும் இழந்தவர்கள் புதனை வணங்கலாம் ஏன் புதனை வணங்கலாம் அப்படின்னா ருத்ரவாதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு திருவெண்காடு சென்று எல்லாத்தையும் இழந்தவங்க சொத்து அதே மாதிரி நரம்பு பிரச்சனை உள்ளவங்க சில தீராத பிரச்சனைகள் இதெல்லாம் இரு இருக்கவங்கெல்லாம் இந்த புதன்கிழமை சேர்ந்து இந்த கேட்டை நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் இதெல்லாம் புதனுடைய நட்சத்திரங்கள் அந்த நேரத்துல அந்த கிழமையில புதன்கிழமையில இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள்ல திருவெண்காடு சென்று புத பகவானை வழிபாடு செய்தால் அதாவது இங்க ருத்ரபாதம் இருக்கும் காசியில பார்த்தீங்கன்னா விஷ்ணுபாதம் அப்படின்னு சொல்லுவாங்க விஷ்ணு பாதம்னா பெருமாளுடையது அது வந்து ஒரு இருபத்தி ஒரு தலைமுறை பித்திருக்கள் சாபம் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த ருத்ரபாதம் என்பது சிவனுடைய தரிசனம் சிவபாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த சிவபாதத்தை நாம் தரிசனம் செய்யும் போது நமக்கு இருக்கக்கூடிய ஜென்ம ஜென்மம் அப்படின்னு சொல்லுவாங்க மூன்று ஜென்மம் இருக்கு முன் ஜென்மம் இந்த ஜென்மம் அடுத்த ஜென்மம் அது மாதிரி இந்த மூன்று ஜென்மம் பாவங்கள் எல்லாம் தீருமா கர்மாக்கள் எல்லாம் தீருமா அதனால இந்த புதன்கிழமையில இந்த மாதிரி நட்சத்திரங்கள் நல்ல நட்சத்திரங்கள் வரும்போது இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க அங்க போயிட்டு இந்த வழிபாடு செய்தால் அதே மாதிரி அந்த புதன் புதன்கோவில் செல்லும் போது முதல்ல அம்பாளை தரிசனம் பண்ணனும் இரண்டாவது சிவபெருமானையும் அகோரமூர்த்தியும் கடைசியில் புதனை வணங்கும் போது பதினேழு தீபம் போட்டு பதினேழு சுற்று சுற்றி வந்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் விழா சரிங்களா அதனால இன்றைய தினம் மகாவிஷ்ணு வழிபாடும் திருமால் வழிபாடும் செய்யுங்க கொண்டு செல்லக்கூடிய பொருள் அருகம்பில்லும் எலும்புச்சக்கனியை மட்டும் கொண்டு போங்க சிறப்பாக இருக்கும் சரி இப்பொழுது நம்ம இந்த நோயின்றி வாழ சொல்லக்கூடிய மந்திரங்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் சொல்ல வேண்டிய மந்திரம் அதே மாதிரி பொதுவாக சொல்லக்கூடிய மந்திரம் ஒன்று இருக்கு இந்த மந்திரத்துக்கு அவ்வளோ சக்தி உண்டு சரி இப்போ என்ன மந்திரம் அப்படின்றத பார்க்கலாம் இது வந்து இந்த மந்திரம் எல்லாருமே சொல்லலாம் எல்லா ராசிக்காரங்க லக்னக்காரங்க ராசியே தெரியாதவங்க அத்தனை பேரும் இந்த மந்திரம் சொல்லலாம் இந்த மந்திரம் அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்தது சக்தி வாய்ந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் ஓம் த்ரயம் பகம் யஜாமகே சுகந்தி புஷ்டி வர்தனம் ஊர்வாரு கிவ பந்தனா மிருத்தியோர் மூக்ஷியமா அமிர்தா இந்த மந்திரம் எல்லாருமே சொல்லுங்க அதுவும் இந்த பிரதோஷ நாட்கள்லயும் சிவராத்திரின்னு ஒண்ணு மாத சிவராத்திரின்னு ஒண்ணு வரும் வருஷத்துல வரக்கூடிய சிவராத்திரின்னு ஒண்ணு வரும் அந்த ஐந்து கால பூஜைக்கு வந்து இந்த மந்திரங்களை சொல்லும்போது அவ்வளவு ஒரு சக்தி கிடைக்கும் அவ்வளவு ஒரு நமக்கு எப்படியாப்பட்ட ஒரு கண்டம் இருந்தாலும் இதெல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய மந்திரம் சரி இப்போ இந்த பன்னெண்டு ராசிக்காரர் எந்தெந்த கடவுள் மந்திரங்களை துதித்தால் வாழ்வில் நல்ல பலன்களை பெறலாம் அப்படின்றத பார்க்கலாம் இதுல வந்து ஒரு ரெண்டு ராசிக்காரர்களுக்கு மட்டும் இன்றைய தினம் சொல்றேன் மீதி நாளைக்கு சொல்றேன் அதே மாதிரி மந்திரங்கள் என்பது தெய்வீக அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடியது ஒவ்வொரு வார்த்தைகளை கொண்டு நம்ம உருவாக்குகிறோம் இல்லையா அப்படி இருக்கும்போது அந்த மந்திரங்களை சத்தத்தை தெளிவாக்கி தொடர்ந்து துதிப்பவர்களுக்கெல்லாம் பல நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த வகையில இந்த பன்னெண்டு ராசிக்காரர்கள் துதித்து நன்மைகள் பல பெறுவதற்கான சில மந்திரங்கள் இங்கு சொல்கிறோம் அதை கேட்டு எழுதி வச்சுக்கோங்க சமஸ்கிருதத்துல பொருள் தெரியாதவர்கள் தமிழ்ல நம்ம சொல்லலாம் நிறைய பேருக்கு சமஸ்கிருத வாயிலேயே நுழையாது அப்படி நுழையாம இருக்கும்போது நம்ம தமிழ்லயே இந்த மந்திரங்களை சொல்லலாம் இந்த மந்திரங்களுக்கு அவ்வளோ ஒரு இதுக்கு எல்லாம் தெரிந்த மந்திரங்கள் தான் இது வந்து நம்ம புதுசா ஒன்றும் சொல்ல போறது இல்ல தெரியாதவங்க இதை எழுதி வச்சுக்கோங்க வேற ஒன்னும் இல்லை அதே மாதிரி ராசி அன்பர்கள் என்ன மந்திரம் சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விநாயகருடைய மந்திரம் சொல்லலாம் விநாயகருக்கு எக்கச்சக்கமான மந்திரங்கள் இருக்கு இல்லைங்களா ஓம் தத் புருஷாய் வக்கரதன்தன்னோ தந்து பிரஜோத யாது மூஷிக வாகன இருக்கு ஓம் சீம் கவன் சோமியாய இருக்கு நிறைய இருக்கு அதெல்லாம் நீங்க சொல்லணும் அவசியம் கிடையாது இந்த பொதுவான இந்த மந்திரம் இது எந்த மந்திரம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு தான் தெரியாதவங்க எழுதி வச்சு தெரிந்தவங்க தினமும் சொல்லுங்க நன்மையாக இருக்கும் என்ன மந்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தபடி போற்றுகின்றேனே அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலை அறிவித்து தத்துவ நிலையை தந்தனை ஆண்ட வித்தக விநாயக விரைகளல் சரணே இதை நீங்க சொல்லுங்க தினந்தோறும் இதை எழுதி வச்சுக்கோங்க இல்ல மறுபடியும் மறுபடியும் போட்டு கேட்டு இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வாங்க தினமும் சொன்னால் நோய் நீங்கும் மரண பயம் நீங்கும் கண்டங்கள் நீங்கும் இதனால பல நன்மைகள் உண்டு தடை நிறைய மேஜர் ஆசியில் வந்து அசுனி நட்சத்திரம் இருக்கு அசுனா கேது அப்ப இப்ப பாத்தீங்கன்னா கோச்சார ரீதியா ஏழாம் இடத்துலயே கேது அப்ப குடும்பத்திலும் பிரச்சனைகள் இந்த மந்திரத்தை சொல்லும்போது எல்லா விதமான பிரச்சனைகள் நீங்கி சந்தோஷமாக இருக்கலாம் அதனால இந்த மந்திரத்தை மேஷ ராசிக்காரர் சொல்லுங்கள் மற்றதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு என்ன மந்திரம் எழுதி வச்சு சொல்லுங்க இப்பொழுது பன்னெண்டு ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் பதினோரு நாளில் உங்கள் விடுதலை காண புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் மாந்திரீகம் மூலிகை பரிகாரம் தீர்வு காண அதோடு அதிசயம் நிகழ்த்தும் எட்சணி குட்டி பேச வைத்து கொடுக்கப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை அன்பார்ந்த மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் காரியத்தில் வெற்றி கிடைக்கும் மகிழ்ச்சி இருக்கும் தொழில ஒரு மேன்மை இருக்கும் தன வரவு நிறைந்திருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து விலக வியாபாரத்தை புதிய இடத்திற்கு மாற்றி அமைப்பது தொடர்பான ஒரு சிந்தனை ஓட்டம் மனதில் அதிகரிக்க பயணங்கள் மூலம் அனுகூலம் ஏற்படும் மருத்துவம் சார்ந்த துறைகள்ல உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க சிறப்பாக இருக்கும் உறவினர்கள் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும் அரசு சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கு அதே மாதிரி வீடு மனை சார்ந்த துறையில அதே மாதிரி ரியல் எஸ்டேட் துறையில இருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை அதிர்ஷ்டன் ஒன்றாம் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்ச நட்சத்திரக்கார மந்த தன்மையெல்லாம் விலகும் பரணி நட்சத்திர எல்லாம் வெளிப்படுத்துக மிக சிறப்பாக இருக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேர்களே ரிஷபராசி நேர்களுக்கு இன்றைய தினம் தடை தாமதங்கள்லாம் விலகி நன்மை நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு வேலை செய்கிற இடத்துல மறைமுக திறமை எல்லாம் வெளிப்படுத்துங்க மதிப்பு மரியாதை கிடைக்க பெரியோர்களின் ஆசி உங்களுக்கு மனதில் ஒரு தெளிவை ஏற்படுத்தும் வியாபாரத்தில் சிறு சிறு அலைச்சல்கள்லாம் தோன்றி மறையக்கூடிய ஒரு தன்மை சகோதரர்கள் ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு புதுவிதமான இடங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு தருணம் அதில் ஒரு சந்தோஷம் புதிய தொழில்நுட்ப தேடல்கள்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு கணவன் மனை நல்ல ஒரு ஒற்றுமை ஓங்கும் பிள்ளைகளால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமும் உண்டு அதே போல் தாய்மாமன் வழியில கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் சொந்த பந்தங்கள் வருகையால் சில சந்தோஷமும் இருக்கும் சில சங்கடங்களும் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்கு இன்றைய நாள் தடை தாமதங்கள்லாம் விலகி நன்மை நடக்கக்கூடிய நாள் அதிர்சதிசை வடகிழக்கு அதிசயன் ஒன்பதாம் அதிர்சை நேரம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகே நட்சத்திரக்காரர்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க சிறப்பாக இருக்கும் ரோகிணி நட்சத்திரக்கார அலைச்சல்கள்லாம் இருக்கும் அது மாலை வேலைக்கு பிறகு மறைந்து நன்மை நடக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு மிருகசிரிஷ நட்சத்திரக்கா தேடெல்லாம் அதிகரிக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே இன்றைய நாள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும் கொடுக்கல் வாங்கல்ல கவனம் தேவை அதுவும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் மிக கவனமாக இருக்கணும் திடீர் செலவுகளால் நெருக்கடிகள்லாம் ஏற்படும் தேவையற்ற ஒரு பேச்சு விவாதங்கள் தவிர்ப்பது மிகவும் நல்லது குடும்ப விஷயத்தில் வேகத்தோடு செயல்படாது விவேகத்தோடு செயல்படுங்கள் அதே போல விளையுர்ந்த பொருட்கள் மீது ரொம்ப கவனத்தை வைங்க மற்றபடி உங்கள் மீதான நம்பிக்கை நீங்களே வைங்க சிறப்பாக இருக்கும் உங்களுடைய பேச்சில கனிவு இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் நன்மதிப்பை ஏற்படுத்தும் அதே மாதிரி நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு என்ற நாள் செலவுகள்லாம் இருக்கும் சந்திராசமா இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும் இசை கிழக்கு திசை மூன்றாமின் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துக மிருக சிரிஷ நட்சத்திரக்காரர் நெருக்கடிகள்லாம் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திர கவனம் தேவை புனர்பூச நட்சத்திரக்காரர் இன்னைக்கு தடை தாமதம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு சுபமான ஒரு நாள் சுகமான ஒரு நாள் அப்படின்னு கூட இன்னைக்கு சொல்லலாம் அதே சமயத்துல உங்களுக்கு தள்ளி போன சில வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு கைகூடும் நண்பர்கள் பற்றிய புரிதல்லாம் இன்னைக்கு ஏற்படும் எதிலும் ஒரு சுறுசுறுப்போடு செயல்படுங்க புதிய நபர்களின் அறிமுகலாம் கிடைக்க கூட்டு வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு அதே மாதிரி ஒரு சில விஷயத்தில் உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் பெரியோர்களின் ஆதரவு இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதிச இசை வடக்கு திசை அதிச நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் பூசம் நட்சத்திரக புரிதெல்லாம் மேம்படும் ஆயில்யம் நட்சத்திரக்க நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் சில விஷயத்தில் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேர்கள் இன்னைக்கு மகிழ்ச்சி ஏற்படும் எதிர்பாரா தன வரவு குழப்பங்கள்லாம் விலகி தெளிவு இன்னைக்கு கிடைக்கும் மறைமுகமான எதிர்ப்புகள்லாம் இன்னைக்கு விலகும் கணவன் மனைவிக்கிடையே புரிதல்லாம் நன்றாக இருக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும் பழைய நினைவுகள் மூலம் மகிழ்ச்சிகள் ஏற்படும் வண்டி வாகன பயணங்களால் அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நாள் நெருக்கமானவர்களை அனுசரிச்சு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் எதிர்பாராத சில உதவிகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்ற என்னால் தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இன்றைய தினம் அதிசயசை கிழக்கு திசை அதிசயன் எண் அதிசய நிறம் கருணீல நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் ஏற்படும் பூரம் நட்சத்திரக்காரர்கள் அனுகூலமான ஒரு நாளாக இருக்கு உத்திரம் நட்சத்திர உதவிகரம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே கன்னிராசி நேர்களுக்கு இன்றைய வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு நண்பர்கள் வழியில நல்ல ஒரு அனுகூலமான ஒரு நாளாக இருக்கு சுபகாரிய எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு கைகூடும் ஈடேறும் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் வழக்கு இருந்தால் அதுல ஒரு திடீர் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் உங்களுடைய திறமை அதாவது அறிவு திறமையை வெளிப்படுத்துவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்கும் அதன் மூலம் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு கலை சார்ந்த துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு அதிசதிசை தெற்கு திசை அதிசயன் இரண்டாமே அதிச நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர் எண்ணிய எண்ணங்கள்லாம் ஈடேறும் அஸ்தம் நட்சத்திரக்கார நெருக்கம் அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு நிபுணத்துவம் ஒரு அறிவு திறனை இன்னைக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்

உடனே தொடர்பு கொள்ளுங்கள் டிவி புகழ் ஞானகுரு அவர்களை அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் திறமைகள்லாம் வெளிப்படுத்துங்க மிக சிறப்பாக இருக்கும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உங்களுடைய சிந்தனை சில அந்த சிந்தனையால ஒரு நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்கு ஆடம்பர செலவுகளை குறைச்சிடுங்க சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு பயணங்கள் உங்களுக்கு நல்லபடியாக கைகூடக்கூடிய ஒரு நாள் ஆரோக்கியம் குறித்த சிந்தனைகள் அதிகரிக்க பூர்வீக சொத்துக்களை மாற்றி அமைப்பிப்பிங்க அதே மாதிரி உறவினர்கள்லாம் ஒத்துழைப்பு மேம்படும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அதே மாதிரி கூட்டு தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் கவனமா செய்வது மிக நல்லது அதே சமயத்துல சில விஷயத்துல எல்லாம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி கணவன் மனை நல்ல ஒரு விட்டு கொடுத்து சென்றால் இன்னும் சிறப்பாக இருக்கும் வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு இன்னும் சிறப்பை தரும் இன்னைக்கு அதிசயம் மேற்கு சேசன் ஒன்றாமன் அது ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திர பயணங்கள்லாம் கொடு விசாகம் நட்சத்திரம் பெரியோர்களின் ஒத்துழைப்பு சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு எல்லாம் இன்னைக்கு கிடைக்க பெற்று ஒரு மேன்மை கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே விருச்சிக ராசி நேயர்கள் நன்மைகள் நிறைந்த நாள் மனதில் இணைத்த காரியங்களா இன்னைக்கு ஈடேறும் ஒரு சில விஷயத்தில் தைரியமா இன்னைக்கு முடிவெடுக்கக்கூடிய ஒரு சிந்தனை அதிகரிக்கும் ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகி நன்மை நடக்கும் அதே மாதிரி உடன் பிறந்த சகோதர வகி வகையில மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க வெளி வட்டாரத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ரியல் எஸ்டேட் பண்றவங்களாம் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி செங்கல் வியாபாரம் இந்த ஆழ்துளை கிணறு இந்த மாதிரி விஷயத்துல இருப்பவங்களுக்கெல்லாம் அந்த தொழில் பண்றவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஒரு நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு இன்னைக்கு இசை கிழக்கு திசை அதிசயம் ஒன்பதாம் எண் அதிசய நிறம் இளம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள்லாம் ஈடேறும் அனுச நட்சத்திர குழப்பங்கள்லாம் விலகும் கேட்டை நட்சத்திரக்கார மதிப்பு மரியாதையெல்லாம் அதிகரிக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேர்களே தனுசு ராசி நேர்களுக்கு இன்னைக்கு செலவுகள் இன்னைக்கு கூடும் அதே மாதிரி ஒரு சில விஷயத்தில் அமைதியோடு இன்னைக்கு இருந்தால் எல்லாமே சிறப்பாக இருக்கும் தடைப்பட்ட ஒரு தன வரவுல இன்னைக்கு கிடைக்கும் எதிர்பாராத சிலரின் சந்திப்பு மாற்றத்தை ஏற்படுத்தும் தாயாரின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் கடிதம் சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் உண்டாகும் பயனற்ற வாக்குறுதி குறைப்பது நல்லது பெரியோர்களின் ஆலோசனை தெளிவை ஏற்படுத்தும் புதிய வீடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் கடன் உதவிகள் கேட்டிருந்தால் இன்றைய தினம் அது சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்னைக்கு உண்டு இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செல்லுங்கள் மிக சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு இசை வடகிழக்கு திசை அசையன் மூன்றாம் அதிசய நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பாராத தன வரவு எல்லாம் கிடைக்கும் புராணம் நட்சத்திரக்கார நல்ல மேன்மையும் முன்னேற்றமும் இருக்கும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் இன்னைக்கு கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தெளிவு பிறக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி கணவன் மனைவியுடைய புரிதலும் விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மையும் இன்னைக்கு இருக்கும் விட்டு கொடுத்து செல்வது இன்னும் நன்றாக இருக்கும் ஒரு செயல்பாட்டுல ஒரு விதமான சோர்வு ஏற்பட்டு நீங்க புதிய வாய்ப்புகள்ல சிந்தித்து செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் திட்டமிடாத பயணங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு திட்டமிடாத பயணங்களும் இன்னைக்கு ஏற்படும் இனம்புறியா சில சிந்தனைகளா குழப்பங்கள் ஏற்பட்டு ஒரு தாழ்வு மனப்பான்மை இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு இருப்பதை கொண்டு சிறப்பாக இருங்க எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு நினைங்க ஏன்னா இப்போ சனி வர பாத ஓடிட்டு இருக்கு வக்ரம் பெற்று இருக்கு அப்ப ஜென்மத்துல இருப்பதாக தான் அர்த்தம் அதனால தேவையற்ற சிந்தனைகள்லாம் மனதில் ஓடும் அதனால கவனமா இருங்க இன்றைய நாள் எல்லா விஷயத்திலையும் விட்டு கொடுத்து சென்றால் குடும்பமாகட்டும் தொழிலாகட்டும் வேலை செய்கிற இடமாகட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் மிக சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு சிந்தனை தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்கு இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை நீ இரண்டாம் எண் அதிர்ச நிற வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வலா நீங்க சிறப்பாக இருக்கும் திருவோணம் நட்சத்திர பயணங்கள்லாம் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரங்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஆண் கும்பராசி நேயர்கள் இன்றைய தினம் பக்தி நிறைந்த நாள் விரயமும் ஆகும் அதே சமயத்துல வரவும் இருக்கும் வீட்டை வீட்டிற்கு தேவையான ஒரு பொருட்களை என்ன வாங்கணும் அப்படின்றத அறிந்து நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒருத்தரு நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதலா ஏற்படும் சில அனுபவங்கள் மூலம் புதிய கண்ணோட்டம் ஏற்படும் வெளியூர் பயணங்கள் சாதகமாக அமையும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆடம்பர பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது மிக நல்லது அடுத்த இனத்தவர் மக்களால் ஆதாயம் ஏற்படும் இன்றைய நாள் மனதை பக்தியில் செலுத்துங்கள் இன்னும் சிறப்பாக இருக்கும் அதிர்சிசை திசை சிசை ஒன்றாமே அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லா ஏற்படும் சதயம் நட்சத்திரக்கார கவனம் நட்சத்திர ஆதாயம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீனராசி நேயர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் இன்னைக்கு ஒரு கனிவோட எதையும் நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியான சூழல்லாம் அமையும் உயர் பதவியில் இருப்பவர்கள் அறிமுகம் ஏற்படும் இலக்கியம் சார்ந்த துறையில ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உழைப்புக்கு உண்டான பாராட்டுகள்லாம் கிடைக்கும் மன ஒருமைப்பாட்டு விஷயத்துல ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமும் இன்றைய தினம் உண்டு அதே மாதிரி தொழிலுக்காக முதலீடு செய்வதில் கொஞ்சம் யோசிச்சு முதலீடு செய்தால் மிக நன்மையாக இருக்கும் தந்தையின் ஆரோக்கியத்தை பாத்துக்கங்க தாய்மாமன் வழியில சில சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கவனமா இருங்க இன்னைக்கு எதை செய்தால் கனியோடு செய்யுங்க சிறப்பாக இருக்கும் அதிர்சிசை கிழக்கு திசை இசை எண் அதிச நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திர சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள் உத்திரட்டாதி நட்சத்திர பாராட்டுகள் இன்னைக்கு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நாள் ரேவதி நட்சத்திரக்காய் எல்லா விஷயத்திலும் ஆர்வத்தோடு செய்யக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் உண்டு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் நேயர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு இனிய செய்தி என்ன அப்படின்னா வெளிநாட்டில் உள்ளவர்கள் இப்ப ஸ்ரீலங்கா அப்படின்ற ஒரு ஊருக்கு பயணம் செய்ய போகிறேன் அங்கு உள்ளவர்கள் என்னை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கொழும்புல மூணு நாள் இருக்க அங்கே வந்து சந்திக்கலாம் ஏன்னா நிறைய பேர் ஸ்ரீலங்காலருந்து எனக்கு நிறைய கால் பண்ணி ஜாதகம் பார்த்துருக்கீங்க மீண்டும் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கொழும்புல எங்கே தங்குறேன் அப்படின்றத நான் பதிவுல போட்டு விடுறேன் வந்து பாருங்க அஞ்சாந்தேதி கொழும்புல தான் இருப்பேன் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பார்க்கலாம் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் 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 கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் பதினோரு நாளில் உங்கள் ஏ டு எசட் பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை காண புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் மாந்திரீகம் மூலிகை பரிகாரம் பூஜை பிரசன்னம் மூலமாக நீங்கள் உலகத்தில் எங்கு இருந்தாலும் நூறு சதவீதம் தீர்வு காண அதோடு அதிசயம் நிகழ்த்தும் எற்றினை குட்டி பேச வைத்து கொடுக்கப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை